ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நவீன். இத்தனை நாளாக என்னடா ஆளவே காணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வேறு ஒர்க் இருந்தங்காட்டி இதுக்கு சுத்தமாக யூடியூப் பக்கமே வர முடியல. திடீர்னு பார்த்தா நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ப்ராட்வே மால்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லோரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மால் ஓப்பன் பண்ணல, இல்லை ஷாப்பிங் மால்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணல, ஆனால் தேட்டர் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நான் உடனே போயிட்டேன். இங்கே ஐமேக் ஸ்க்ரீன்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா இங்கே போக போகவே நம்ம கேஎம்சி பேக் சைடுனாங்க. அப்படியே கேட்டு வந்தால் இங்கே பார்க்க பார்க்கவே நம்ம கோயம்புத்தூர் சைடில் இதுதான் பெஸ்ட்டு. பாருங்களேன், என்ட்ரன்ஸே வேறு மாதிரி இருக்கேன். அப்படியே நம்ம உள்ளே போய் பைக்கை பார்க்கிங்கில் போட்டு வரலாம். பாருங்க, ஃப்ரெண்ட் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கிங் போயிட்டு வேலையை வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ளோர் போயிட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம திரும்ப வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் இருட்டிருச்சு. அப்போ சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் ஏதோ புது மால் சும்மா ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு நினச்சேன். நம்ம ப்ரூக்ஃபில்ஸ் இல்லாட்டி ஃபன் மால் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே போனால் என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இது போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இன்றைக்கி திடீர்னு ஐமேக் ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க, அப்படியே இங்கே எதுவும் கடை தான் இல்லை, நம்ம தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போகலாம். வாங்க, கீழே பார்த்தாச்சு அப்படியே தேட்டருக்கு போகலான்னு அப்படியே போனால் மேலே எலிவேட்டர் ஸ்லிப்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு புக்கிங்கில் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வாங்க, என்னடா இவ்வளோ நேரம் கூட்டமே இல்லைன்னு பார்த்தா இங்கே நிற்கிது வர ஒரு க்யூவு. இதில் நின்று எப்போ டிக்கெட் எடுத்து நம்ம எப்போ போகிறது? பார்த்தா டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஒருத்தருமே இல்லை. டிக்கெட் அழுகாமல் போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உள்ளே செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகலாம். செக்கிங் பண்ணலான்னு பார்த்தா இந்த அண்ணா அவங்க ஜோப்பில் பவர் பேங்க் இருக்கிறதுலாம் எடுத்துட்டாரு, இதெல்லாம் உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. வந்தோடனே உள்ளே வந்தோடனே ஐமேக்ஸ் ஃபோட்டோ அந்த இது டிஸ்பிளேலாம் இருக்கிறது. நம்ம லைட்டிங்ஸ்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோடனே ஏதோ நம்ம க்ரூஸ் கப்பலில் போனோம், உள்ளே போனால் ஒரு ஃபீல் இருக்க மாதிரி இருக்குது. லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. எங்கடா வாசம் அடிக்குதுன்னு நம்ம அப்படியே திரும்பினா ஃபுட் கவுண்டர் தான் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. உள்ளே வந்தோடனே ஃபுட் கவுண்டரா, இல்லை டைம் ஆயிடுச்சு தேட்டருக்கு போகலாம், உள்ளே சினிமாவுக்கு போயிடலாம், ஸ்க்ரீனுக்கு போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட் கவுண்டரை பார்த்தா நம்மளுக்கு கண்ணு வேறு மைண்டெல்லாம் மாறுது. வாங்க நம்ம ஸ்க்ரீனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு தேடுறதே ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக போச்சு. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு போனோம். அங்கே வந்தவங்க எல்லாருமே அப்போ தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வேறு நம்மளுக்கு சும்மா ஆர்ட் டெக்கரேட்லாம் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தா இங்கே அதுக்கு மேலே அப்படியே உள்ளமாக இருக்குது. அப்படியே தடால் அடியாக இருக்குது. அப்படியே உள்ளே போவோம், அப்படியே டிக்கெட்டு காமிச்சு நம்ம அப்படியே போவோம். வாங்க, அதுக்குள்ளே நம்ம ஃபோன் வேறு ஆகிடுச்சு. திடீர்னு டிக்கெட்டு காமிச்சு அப்படியே உள்ளே போனோம்னா என்னடா கருகும்னு இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே போகும்போது சின்ன ஸ்க்ரீனாக இருக்குமோன்னு நினச்சிட்டு நானும் ஏமாந்துட்டேன். அப்புறம் பார்த்தா உள்ளே போக போக தான் தெரியுது ஸ்க்ரீனு இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தா பாருங்க, ஸ்க்ரீன் தர மட்டும் வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு உண்மையிலே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நினச்சி போனதை விட அதை விட சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அப்படி இப்படின்னு இருக்குது, ஸ்க்ரீன் ரொம்ப பெருசு உண்மையிலே. நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துடல, நம்ம சவுத் இந்தியாவில் இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன். அப்படியே போயிட்டு நம்ம சீட்டில் போயிட்டு இங்கே இருக்கேன்னு சீட்டை பார்த்து ஏறி உட்காந்துடலான்ட்டு அங்கே போய் உட்காந்துடலான்னு போனேன். பரவாயில்ல, சீட் கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. நல்ல ஏசி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்படியே தேட்டரை சுற்றி பார்க்கலான்னு அப்படியே மெதுவாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே நேஷ்னல் ஆந்தம் போட்டாங்க. என்னடா அது நேஷ்னல் ஆந்தம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது எல்லோரும் திடீர்னு இத்தனை பேர் வந்துட்டாங்க எந்திரிச்சுருக்காங்க. இந்த பாட்டை கேட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நேஷ்னல் ஆந்தம்லாம் கேட்டுட்டு அப்படியே சுற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு அப்படியே பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தா திடீர்னு அடுத்த செகண்டே மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த டால்பி அட்மாஸ்பியர் ப்ராட்வே இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐமேக்ஸ் எபிக்கு. நம்ம போனது வந்து ஐமேக்ஸில் எபிக் ஸ்க்ரீன் தான் வந்திருக்கோம். அடுத்து டால்பி சவுண்ட் வரும், உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த தேட்டரில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்?
என்னடா அது குட்டி பொம்மையாட்டி இது பார்த்தா டால்பி ஆடியோ. பொம்மை காணும் போது 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 இங்கே வந்துருச்சு. சவுண்ட் எஃபெக்ட் லைவாக கேட்குறக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் தான் ஆனால் என்ன சொல்கிறது, ரொம்ப பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வைடு வைடாகவும் இருக்குது. தேட்டரில் நம்ம சீட்டிங் பொசிஷனும் வைடு கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் வேறு லெவல். உண்மையிலே என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாமன்னன் படத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தேட்டர்லாம் ஹாலிவுட் படம் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு இதாக ஓப்பனிங்கே ரிலீஸ் பண்ணாங்க இந்த தேட்டரில். அதான் நம்ம மாமன்னர் படம் வந்திருக்கோம். சூப்பராக டைம் பாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஐமேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வீடியோ வேணுன்னா நைன் ட்ராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.